கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏடி இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று இயேசுதூரம் அதிகாலை புது கிருபை மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையிலே வேத வசனங்களை நாம் தியானித்து இந்த நாள் முழுவதும் நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 119 சங்கீதம் 153-154 ஆகிய வசனங்கள். என் உபத்திரவத்தை பார்த்து என்னை விடுவியும், உமது வேதத்தை மறவேன், எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும், உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதியை நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் என் உபத்திரவத்தை பார்த்து, இந்த அதிகாலை வேளையிலே நாம் எல்லாரும் யூடியூப் மூலியமாக இணைந்து, பல குடும்பத்திலே இந்த யூடியூப் மூலியமாக இணைந்திருக்கிறீர்கள். இந்த மாதம் கடைசி நாளே நாம் வந்துவிட்டோம். அநேக குடும்பத்திலே 3 உபவாசத்தோடு இருக்கிறீர்கள். சில குடும்பத்துக்குள்ளே கண்ணீரோடு, உபவாசத்தோடு, பல பிரச்சனையோடு, பல போராட்டத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். பிரதர், நீங்கள் சொன்னீங்க நாங்கள் உபவாசத்தில் இருக்கோம், எங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை கிடைக்குமா என்று பல குடும்பத்தில் இருக்கிறீர்கள். என் உபத்திரத்தை பார்த்து என்னை விடுவியும். நாம் எல்லாருமே பல சூழ்நிலையிலே, பல கஷ்டங்களிலே நாம் ஒவ்வொரு நாளும் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். சிலவங்களுக்கு ஒரு 70 இருக்கும். 70 டாக்டர் சொல்லிடுவாரு, உங்களுக்கு சுகர் இருக்கு, உங்களுக்கு லோ ப்ரெஷரு, உங்களுக்கு ஹை ப்ரெஷரு, நீங்கள் இதைத்தான் சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது. பல போராட்டங்கள், நல்ல வெல் செட்டிலாக இருப்பாங்க, குடும்பத்துக்குள்ள கற்பத்தின் கணிக்காக ஜெபித்து கொண்டிருப்பாங்க. எனக்கு இன்னும் வாரிசு இல்லைன்னு சொல்லி வயசான அம்மா மாதிரி ஜெபித்து கொண்டிருப்பாங்க. எல்லாம் பத்திரமாக இருக்கும், ஆனால் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கும். குடும்பம் முழுவதும் ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கும், ஆனால் நிம்மதி இருக்காது. சில குடும்பத்துக்குள்ளே கணவர் மதுபான அடிமையில் இருப்பாங்க. சில குடும்பத்துக்குள்ளே பிரிந்து போன நிலைமை, புருஷனை நினச்சி ஏங்கி ஏங்கி அழுதுட்டு இருப்பாங்க, யாருக்குமே தெரியாது. சில குடும்பத்துக்குள்ளே வருமானம் இல்லாமல் கடனை வாங்கி அந்த கடன்லேருந்து வெளியில் வர்றதுக்காக ஜெபித்து கொண்டிருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையிலே நான் பல நாள் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். உங்களோடு நான் தொடர்பு கொள்ளும்போது நான் அனுபவித்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு அந்த உபத்திரத்தின் பாதையிலே என் தேவன் என்னை வழிநடத்தியிருக்கிறார். அதற்காக என் தேவனுக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். அவருக்கு நான் கோடா கோடி நன்றிகளை செலுத்துகிறேன். காரணம் ஏன் தெரியுமா? உங்களோட உபத்திரத்தை அறிந்து கொள்ள எனக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறார். நான் பல வருஷங்கள் அழுதிருக்கிறேன், பல மாதங்கள் உபத்திரத்தோடு கடந்து போயிருக்கிறேன். நான் மாந்திரியத்தில் கஷ்டப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு வியாபாரியாக இருந்தவன், என்னுடைய வியாபாரத்தில் நான் கஷ்டப்பட்டு உடைந்து நொறுங்குண்டு ஒடுக்கப்பட்ட நிலைமையிலே நான் வாழ்ந்தவன். என்னை யார் மீட்டெடுப்பா என்று தெரியாமல் நான் தவித்த நாள்கள் உண்டு. என்னுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்களை நான் சொன்னால் கண்ணீரோடு சொல்ல முடியும், அவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. என்னுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு பாரம், என்னை போல அநேக குடும்பங்கள் கஷ்டப்படுவார்களே என்று நான் ஜெபித்தது உண்டு. இந்த யூடியூப் மூலியத்துக்கு தேவன் என்னை அழைத்திருக்கிறார். அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களோடு பேசும்போது நான் மிகுந்த பாரத்தோடு பேசுகிறேன். அநேக குடும்பத்தில் உபத்திரங்கள். நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் வாக்குத்தத்தம் கேட்குறோம், அதிகாலையில் ஜெபிக்கிறோம், இரவு நேரத்தில் ஜெபிக்கிறோம், எல்லா செய்தியுமே நாங்கள் கேட்கிறோம். ஆனாலும் எங்கள் குடும்பத்தில் உள்ள உபத்திரம் மாறவில்லை என்று பல குடும்பத்தில் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கீங்க. லது கேரேஷேக்கு தூரி பாக்கர புஷால துரபலா. உபவாசத்தில் இருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய உபத்திரம் மாறவில்லை, ஏன் என்று கூட யோசித்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசு சொன்னார்,
இந்த பூமியில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்றார். அவருடைய வார்த்தை நிறைவேறி வருகிறது. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அவரை விசுவாசிக்கும் போது ஆத்துமாவிலே ரட்சிப்பு, அவரை விசுவாசிக்கும் போது ஆத்துமாவிலே சமாதானம், அவரை நாம் விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஜாதியாக மாற்றுகிறார், அவரை நாம் விசுவாசிக்கும் போது நம்மை நீதிமானாக மாற்றுகிறார், அவரை நாம் விசுவாசிக்கும் போது மகிமையின் ஆவியாக நம்மேல் தங்கியிருக்கிறார், அவரை நாம் விசுவாசிக்கும் போது நாம் சத்தியத்தின்படி ஜெனிப்பிக்கப்படுகிறோம், அவரை நாம் விசுவாசிக்கும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். ஆனாலும் இந்த பூமியிலே உபத்திரத்தோடு நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். என்னையால் அந்த உபத்திரம் தாங்க முடியல என்று கூட இந்த அதிகாலை வேளையிலே சில குடும்பத்திலே உபவாசத்தோடு கண்ணீரோடு காத்திருக்கிறீர்கள். உங்களுக்காக இந்த செய்தி, லது கேமாரே தூரி தீபாக்காதுரபாலா, என் உபத்திரத்தை பார்த்து என்னை விடுவியும். இப்படி தானே ஜெபம் பண்ணிட்டீங்க? என்னோட வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை எனக்கு மாறலை, என் வாழ்க்கையில் எனக்கு விடுதலை வேணும் தானே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கீங்க? அவர் உலக இரட்சகராக வெளிப்பட்டார். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தாரே. நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார். அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறோம். அந்த சிலுவை நாம் நோக்கி பார்க்கும்போது நாம் விடுதலாக்கப்படுகிறோம். கல்வாரி அன்பை நாம் நினைக்கும் போது நம்முடைய உள்ளம் உருகிறது. உடைக்கப்பட்ட அந்த உள்ளத்துக்குள்ளே ஜீவன ரத்தம் இறங்கி வரும்போது நம்முடைய காயங்களை அவர் கட்டுகிறார். லது கேமராசி பலஹர ஷல பலஹரது, அநேக குடும்பத்திலே உபவாசத்தோடு இருக்கிறீர்கள். என் உபத்திரத்தை பார்த்து, உங்களுடைய உபத்திரத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னை விடுவியும் என்று நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறீர்கள். கடன் பிரச்சனையிலிருந்து மாற வேண்டும். கணவர் என்னை கொடுமைப்படுத்துகிறார், அந்த காரியத்தில் எனக்கு விடுதலை வேண்டும். என் கணவர் எனக்கு ரட்சிக்கப்பட வேண்டும். என் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். என் வியாபாரத்தில் செழிப்பு வேண்டும். என் குடும்பத்தில் சமாதானம் வேண்டும். என் குடும்பத்தில் உபத்திரம் இருக்கிறது. எத்தனையோ காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம், எல்லாமே உபத்திரம்தான். ஒவ்வொரு நாளும் பாடுகள், அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும் என்றார். அவருடைய வார்த்தைகளை நாம் சற்று தியானித்து பார்க்கும்போது அந்தந்த நாளுக்கு ஒவ்வொரு பாடுகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர். முடிவு பரியந்தம் நான் உன்னோடு இருப்பேன் என்றார். ஒரு மனிதன் அல்ல, அவர் தேவகுமாரன வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா சொன்ன வார்த்தை இன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலே 2008 மாந்திரியம் செய்து 2015 பார்க்கும்போது பல லட்சங்கள் நஷ்டப்பட்டு 2016 ஒரு அனாதை போல ஊரை விட்டு கடந்து போய்விட்டேன். கண்ணீரோடு கடந்து போனேன். என்னோட வீடு விற்கும்போது கண்ணீரோடு விற்றேன். ஜொல்லெல்லாம் விற்றேன். எல்லா நகையும் விற்று எல்லாத்தையும் கொடுத்தேன். புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே ஒரு அனாதை போல ஊரை விட்டு போனேன். காரணம் என்ன? இதோ இந்த நாளிலே உங்களுடைய உபத்திரங்களுக்காக ஜெபிக்க என் தேவன் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். அநேக குடும்பத்தில் உபத்திரங்கள், பாடுகள், பிரச்சனைகள், உமது வேதத்தை மறவேன். என்னுடைய வாழ்க்கையிலே 2015 வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். கண்ணீரோடு வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். நான் 6 படித்திருந்தேன். பரிசுத்த வேதாமத்தை வாசிக்கும் போது எனக்கு புரியாது. அனுதினமும் வேதத்தை வாசித்து தியானித்து பரிசுத்தாவியான துணையோடு வாசிக்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனாலும் என்னுடைய உள்ளத்துக்குள்ளே துக்கம் நிறைந்து காணப்படும். என்னுடைய உள்ளத்துக்குள்ளே கண்ணீர் உண்டு, வேதனை உண்டு. நான் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே அநேக நாள் இருந்திருக்கிறேன். வேதனையோடு இருந்திருக்கிறேன், கண்ணீரோடு இருந்திருக்கிறேன். இதை ஏன் இன்றைய தினத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்? சற்று யோசித்து பாருங்கள். என் உபத்திரத்தை பார்த்து, என் உபத்திரத்தை பார்த்து என்னை மீட்டு எடுத்தார். அந்த தேவன், ஜீவனுள்ள தேவன் இன்று உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். என்னை விடுவியும் என்று நான் அவரை நோக்கி மன்றாடி ஜெபித்த போது மாந்திரிய கட்டிலிருந்து எனக்கு விடுதலை செய்தார்.
உமது வேதத்தை மறவேன். நான் ஒரே ஒரு தீர்மானம் எடுத்தேன், வேதத்தின்படி நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அவர் எனக்கு விடுதலை செய்தார். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக் கொள்ளும். என்னுடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள் ஒவ்வொரு காரியத்திலே வெளியில கொண்டு வந்தார். உம்முடைய வார்த்தையின்படியே என்னை உயிர்ப்பியும். அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையினாலே என்னை ஒவ்வொரு நாளும் தம்முடைய ஜீவனை தந்து, தம்முடைய ஆவியை தந்து, தம்முடைய கிருபை தந்து, தம்முடைய சத்தியத்தை தந்து என்னை மீட்டெடுத்தார். அந்த தேவன் உங்களோடு இந்த நாளிலே பேசிக்கொண்டிருக்கிறார். எந்த காரியத்தில் விடுதலை வேண்டுமோ இந்த நாளில நாம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். சோர்ந்து போகாதீர்கள், ஒரு மணி நேரமாக விழித்திருக்கக்கூடாது என்றார். ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்கும் போது நம்மளை எல்லா பிரச்சனைகளும் மாற்றுவார். இந்த நாளிலே நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பன் ஏவமக்கு ஸ்தோத்திரம். தேவகுமாரனா வெளிப்பட்ட கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜா ஏவமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஜீவ ஆவியானவர் ஏவமக்கு ஸ்தோத்திரம். நாள்தோறும் புது கிருபையினால் நிரப்பி உம்முடைய கிருபையை தந்து எங்களுக்கு பாதுகாக்கிறவர் ஏவமக்கு ஸ்தோத்திரம். இந்த அதிகால வேளையிலே உங்கள் மகனோடு யாரெல்லாம் இணைந்து ஜெபித்து கொடுக்காங்களோ அவங்க எல்லா குடும்பங்களையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து ரத்தத்துக்குள்ளே வேலி அடைத்து மூடி மறைத்து பத்திரமாக நீங்கள் பாதுகாத்துக்கொள்ங்க. இந்த புதிய நாளிலே இந்த வசனத்தின் மூலியமாக எங்களோடு பேசுனீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி ராஜா. எங்களோட உபத்திரத்தையெல்லாம் பார்த்து அப்பா எங்களோட பேசுனீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி. எங்களோட எல்லா உபத்திரத்தையும் அப்பா நீங்க சுமந்து விட்டீங்களே. உம்முடைய ஆணிப்பா இந்த கரங்களினாலே எங்களுக்கு விடுதலை தாங்க ராஜா. லாதுக்கே மராக்கரபுஷேக்கே துரபலா. இந்த அதிகாலை வேளையிலே நாங்கள் சிலுவை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கு விடுதலை வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களுக்கு விடுதலை தாங்க. எங்களுக்காக நீங்க வழக்காடி எங்களோட எல்லா தேவைகளையும் நீங்க சந்திக்க வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே சொத்து பிரச்சனைக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த குடும்பத்துல சொத்து பிரச்சனை எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்ற வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே அப்பா பிள்ளைகளுக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த குடும்பத்துல நீங்க விடுதலை தர வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே பிரிந்து போன வாழ்க்கைக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள நீங்க விடுதலை தர வேண்டும். சில குடும்பத்துக்குள்ளே கற்பத்தின் கணிக்காக ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதித்து அந்த குடும்பத்துல எல்லா நிந்தைகள் எல்லாம் என் இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க மாற்ற வேண்டும். சில குடும்பத்துக்குள்ள வியாபாரத்துக்காக ஜெபித்து கொடுங்க. அந்த வீட்டுக்குள்ள எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம். அவங்களோட வியாபார ஸ்தலங்கள் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். சில குடும்பத்துக்கு சமாதானம் இல்லாமல் உபவாசத்தோடு ஜெபித்துருவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ராஜாவினுடைய சமாதானம் கடந்து வரட்டும். லா தூ கேமாரா கரபஷா கதூரபலா. சில குடும்பத்துக்குள்ளே பலவீனத்து நிமித்தமாக ஜெபித்து கொடுங்க. அவங்களுடைய எல்லா பலவீனம் எல்லாம் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய தழும்புகளாலே இந்த அதிகால வேளையிலே சுகம் தாங்க ராஜா. உம்முடைய கரத்தை நீட்டுங்க ராஜா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்திலும் விடுதலை உண்டாட்டும். அப்பா உபவாசத்தோடு இருந்து அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சில குடும்பத்திலே ஜெபித்து கொண்டிருக்காங்க. அந்த குடும்பத்துக்காக கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதபடியிலே அந்த குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த குடும்பத்துக்குள்ளே என் இயேசு கிறிஸ்து ராஜா இறங்கி வர வேண்டும். பரிசுத்தாவினால நிரப்ப வேண்டும் ராஜா. லாது கேமாரா கரப சக்கதுரபலா. இந்த அதிகால வேளையிலே உம்முடைய பாதபடியிலே ஒவ்வொரு குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தாவினால நிரப்புங்க ராஜா. அன்பின் அபிஷேகத்தால் நிரப்புங்க ராஜா. அக்னி அபிஷேகம் நிரப்புங்க ராஜா. சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையினாலும் நிரப்புங்க ராஜா. விசேஷமாக இந்த அதிகால வேளையில என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னீங்க ராஜா. அப்பா இப்பொழுதே உம்மை கண்டடைத்தக்க சமயத்திலே ஒவ்வொரு குடும்பமும் இணைந்து ஜெபித்துருவாங்க. அந்த எல்லா குடும்பத்திலையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா பிரத்யட்சமாக நீங்க வெளிப்பட வேண்டும். ஜீவ ஒளியாக பிரகாசிக்க வேண்டும் ராஜா. எந்த குடும்பத்துல எந்த இருள் இருக்கோ அந்த எல்லா இருளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால விலகட்டும் ராஜா. அப்பா விசேஷமாக நிறைவான ஆவியானவர் வரும்போது எல்லா குறைவுகள் எல்லாம் நீங்கி போகும் என்று சொன்னீங்க ராஜா. நிறைவான ஆவியானவரை இறங்கி வாங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை இறங்கி வாங்க ராஜா. ஜப அபிஷேகத்தில் நிரப்புங்க ராஜா. துதிக்கிற அபிஷேகத்தில் நிரப்புங்க ராஜா. அப்பா தேசத்துக்காக திறப்புல நிற்க மன்றாட்டின் அபிஷேகத்தில் நிரப்புங்க ராஜா. அப்பா விசேஷமாக கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்தில் எந்தெந்த சூழ்நிலையும் ஜெபித்துனாலோ அவங்கள எல்லா தேவைகளையும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போகிறாங்களோ எல்லா குடும்பங்களும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதபிலே சாஷ்டாங்கமாக அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் வியாபாரத்துக்கு போகிறாங்களோ எல்லா குடும்பங்களும் கர்த்தரா இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதபிலே சாஷ்டாங்கமாக அர்ப்பணிக்கிறோம்.
விசேஷமாக யாரெல்லாம் கம்பெனி வைத்து பெரிய லெவலில் நிர்வாக லெவலில் செய்து கொடுத்தாலோ அந்த எல்லா காரியங்களும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ராஜாவின் பாதையில் சாஷ்டாங்கமாக அர்ப்பணிக்கிறோம். சிறுதொழில் யாரெல்லாம் செய்து கொடுத்தாலோ அந்த எல்லா குடும்பங்களும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் விவசாயம் பார்க்குறாங்களோ அந்த எல்லா குடும்பங்களும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ராஜாவின் பாதையில் சாஷ்டாங்கமாக அர்ப்பணிக்கிறோம். அப்பா விசேஷமாக யாரெல்லாம் வெளியில் புறப்பட்டு போகிறாங்களோ அவங்களை கையின் கிரியில் ஆசிர்வாங்க. விசேஷமாக யாரெல்லாம் வேலைக்காக ஜெபித்து கொண்டாலோ எல்லா குடும்பமும் அப்பாவுடைய பாதப்பில் அர்ப்பணிக்கிறோம். அவங்களுக்கு வேலை வாசலை உண்டு பண்ணுங்க ராஜா. அப்பா விசேஷமாக கொரோனா வைரஸ் இன்னும் முடியலன்னு சொல்லி அப்பா மறுபடியும் பரவி கொண்டிருக்கு, அந்த வியாதிலேருந்து எங்களை விடுதலை தாங்க. அந்த வியாதிலேருந்து தேசம் மீட்கப்பட வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்காக ஸ்தோத்திரம் ராஜா. அநேக குடும்பத்திலே பலவிதமான மக்கள் இணைந்து யூடியூப் மூலியமாக அப்பா கடைசியிலே 3 நாள் உபவாசத்தோடு பல குடும்பங்கள் இருக்காங்க ராஜா. அந்த எல்லா குடும்பங்களும் உம்முடைய பலனால் நிரப்புங்க, பாதுகாப்பின் அபிஷேகத்தால் நிரப்புங்க. இந்த அதிகாலை வேளையில புது கிருபையினால் நிரப்புங்க, உம்முடைய சமாதானத்தால் நிரப்புங்க. இம்மைக்குரிய ஆசீர்வாதமும் மறுமைக்குரிய ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஒவ்வொரு குடும்பமும் பெற்றுக்கொள்ளு ராஜா. கிறிஸ்துக்குள் உன்னத மண்டலங்களுக்குள் இருக்கிற சகல ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அப்பா உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளு ராஜா. உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோதிரம் ராஜா. இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட செய்தி அநேக ஆத்துமாக்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். எந்தெந்த குடும்பத்திலே எந்தெந்த சூழ்நிலையும் ஜெபித்தினாலோ அவங்க குடும்பம் முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால மீட்கப்படும் ராஜா. உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். வெளி தேசங்கள்லேருந்து ஜெபித்திருக்காங்க, அங்குள்ள எல்லா சூழ்நிலையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ராஜாவின் பாதத்திலே சாஷ்டாங்கமாக அர்ப்பணிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்கும் சுதந்திரம் ராஜா. ஆவிக்குரிய 9 கனிகளால் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 வரங்களால் நிரப்புங்க. யாரெல்லாம் கற்பத்தின் கணிக்காக ஜெபித்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து ராஜாவின் பாதத்திலே சாஷ்டாங்கமாக அர்ப்பணிக்கிறோம். அப்போ அந்த வீட்டில் எல்லா நிந்தைகளெல்லாம் மாற்றி கற்பத்தின் கனியை இயேசு கிறிஸ்து ராஜா நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எந்த குடும்பத்தில் கண்ணீரோடு ஜெபித்திருந்தாலோ அந்த குடும்பத்துக்கு நீங்க மனம் இறங்க வேண்டும், அந்த குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளுக்குள்ள எல்லா காரியத்துக்காக சொதரும் ராஜா. அப்பா விசேஷமாக இந்த 3 நாள் உபவாச ஆசீர்வதித்தாங்க. உம்முடைய பாதப்படியில் காத்திருந்து உம்மை துதித்து உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு அந்த கிருபை தாங்க ராஜா. அதிகாலை வேளையில் எந்தெந்த காரியத்துக்காக இணைந்து ஜெபித்திருந்தாலோ அவங்கள எல்லா தேவையும் சந்திங்க. எந்த வீட்டுக்குள்ள கடன் மத்தியில் ஜெபித்திருந்தாலோ அந்த வீட்டுள்ள கடனை எல்லாம் நீங்கள் மாற்றுங்க. உம்முடைய பாதப்படியிலே ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த வீட்டுக்குள்ள தரித்திரம் காணப்படுகிறதோ அந்த தரித்திரத்தை கொண்டு எல்லா பொல்லாத கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அழிக்கப்படட்டும். உம்முடைய ஜீவனுக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தி சாஷ்டாங்கமாக அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உம் ஒருவருக்கே செலுத்திறோம். இயேசு கிறிஸ்து மூலமா கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக, ஆமீன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.